அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா தலைமுடி உதிர்தல் தலைமுடி உதிர்தலுக்கான காரணங்கள் பற்றி பார்க்கலாம் முடி உதிர்தலுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து குறைபாடு ஹார்மோன் குறைபாடு இரும்புச்சத்து குறைபாடு தைராய்டு பிரச்சனைகள் பிசிஓடி பெண்கள் மாதவிடாய் மற்றும் கருவுற்ற காலத்தில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சமநிலையின்மையினால் முடி உதிர்தல் ஏற்படுகிறது பெண்கள் பிரசவத்திற்கு பின்பு முடி உதிரும் அதிகப்படியான வேர்வையினாலையும் முடி உதிர ஆரம்பிக்கும் வயது மூப்புனாலேயும் முடி உதிர ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் காரணத்தினாலேயும் முடி உதிர ஆரம்பிக்கும் மற்றும் உடல் எடை குறைதல் பரம்பரை மன அழுத்தம் ஹெல்மெட் பயன்படுத்துதல் இரத்த சோகை ஹேர் கலரிங் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஹேர் டை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனாலையும் வரலாம் மது பழக்கம் புகைப்பழக்கம் போன்ற காரணத்தினாலேயும் தலைமுடி உதிர ஆரம்பிக்கும் பொடுகு தொல்லை ஈறு பேன் தொல்லை தலைமுடி பராமரிப்பு இன்மை உடல் உஷ்ணம் அதிக அளவு கெமிக்கல் நிறைந்த ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் மருந்து மாத்திரைகள் அதிக அளவில் எடுத்துக்கிறதுனாலையும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சிங் சத்து குறைபாடு போன்ற காரணத்தினாலேயும் முடி உதிர்தல் ஏற்படும் குளிக்கும் தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனாலையும் முடி உதிர்தல் ஏற்படும் ஹேர் ஃபாலிங்கை கண்ட்ரோல் பண்ணுற உணவுகள் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை முட்டையில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது பயோட்டின் சத்து நிறைய இருக்குது சிங்க் அண்டு செலினியம் சத்து நிறைய இருக்கிறதுனால இது முடி உதிரதலை வந்து கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையில் வந்து கால்சியம் இரும்பு சத்து நார்ச்சத்து விட்டமின் ஏ பி போன்ற சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சியை தூண்டும் இதில் கால்சியம் மற்றும் புரதச்சத்து நிறைஞ்சு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது இந்த இரும்புச்சத்து முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது முருங்கைக்கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் விட்டமின் இ இருக்குது விட்டமின் பி இருக்குது ஜிங் சத்து நிறைய இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சியை தோண்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை பசளைக்கீரையில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அயன் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு சோயா பீன்ஸ் சோயா பீன்ஸில் வந்து புரதச்சத்து நிறைய இருக்குது இதில் கருப்பு நிறமான பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி நிறைய இருக்குது நெக்ஸ்ட்டு பீன்ஸில் வந்து புரோட்டீன் நிறைய இருக்குது ஜிங்க் இருக்குது அயன் இருக்குது மற்றும் பயோட்டீன் ஃபோலேட் போன்ற சத்துக்கள் நிறைய அளவில் இருக்குது மற்றும் சிறிய வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது நெக்ஸ்ட்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு இதில் விட்டமின் ஏ பீட்டோ பீட்டோகரட்டின்ஸ் நிறைய இருக்குது இதனால் முடியோட வளர்ச்சி இது தூண்டக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீன் மீனில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால இதுவும் முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசும் பால் டெய்லி நைட்டில் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் தயிர் வெண்ணெய் போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கலாம் கருப்பு எல்லை உணவில் நிறைய பயன்படுத்தலாம் மற்றும் வாரத்திற்கு இரண்டு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் இவ்வாறு குளிக்கும்போது உடல் உஷ்ணம் குறைந்து தலைமுடி உதிர்தல் தடுக்கும் இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகளான சுண்டைக்காய் மற்றும் வாழைப்பூ அதிக அளவில் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது வாரத்திற்கு இரண்டு முறை எடுத்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா போன்றவை எடுத்துக்கலாம் வேர்க்கடலை உணவில் நிறைய அளவு எடுத்துக்கும் போது முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது மற்றும் அத்திப்பழம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கும் முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடிய பழங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மாதுளம்பழம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி போன்ற பழங்கள் மற்றும் கொய்யாப்பழம் பழம் முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது மற்றும் விட்டமின் ஏ நிறைந்த கேரட் வந்து முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கும் பேரிச்சம்பழம் தினமும் எடுத்துக்கலாம் மேற்கண்ட உணவு முறைகளை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது முடி இருந்து விடுதலை பெறலாம் நன்றி வணக்கம்